கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5805. பாடத்தின் தலைப்பு ஆமோஸ் பயமற்ற தீர்க்கதரிசி. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4-15 வசனங்கள் முடிய நமது பாடம் ஆமோஸின் தீர்க்க தரிசனத்தை பற்றியதாகும். தேவன் கொடுத்த செய்தியை எழுதுவதற்கு முற்காலத்தில் தீர்க்க தரிசிகளில் ஒருவராக இருந்தவர் உண்மை மோசே ஒரு தீர்க்க தரிசி. அவரது போதனைகளை எழுதப்பட்ட வடிவில் நாம் பெற்றிருக்கிறோம். தாவீது ஒரு தீர்க்க தரிசி, அவருடைய போதனைகளை சங்கீதங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் மோசேயின் தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலும் நிழலாக தெய்வீக இயக்கத்தில் கொடுக்கப்பட்டது. தாவீதின் தீர்க்க தரிசனம் செய்யுள் வடிவில் கொடுக்கப்பட்டது. நமது ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் அவைகளை குறிப்பிட்டு கூறும் வரை அது தீர்க்க தரிசனம் என்று அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாதிருந்தது. சாமுவேல் தீர்க்க தரிசி தேவனுடைய செய்தியை எழுதியதாக காணப்படவில்லை. எலியா மற்றும் எலிசா இன்னும் மற்றவர்களும் அவர்களது காலத்தில் எழுதவில்லை. ஆமோஸின் காலம் எலியாவிற்கு ஒரு நூற்றாண்டிற்கு பிறகும், ஏசையாவிற்கு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டிற்கு முன்பும், எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியலுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பும் ஆகும். ஆமோஸ் தன்னை பிறப்பில் மிகவும் இளையவராக அறிவித்தார். அவரது பெற்றோர்கள் பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல. அவர் தீர்க்க தரிசிகளின் குமாரர்களோடு போதிக்கப்பட்டவரும் அல்ல. அவர் தாவீதை போன்று ஆடு மேய்ப்பவர், விவசாயி. அவர் மேல் கர்த்தர் தமது ஆவியை மிகுந்த வல்லமையுடன் ஊற்றி இஸ்ரேலர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களது அக்கிரமங்களுக்கு ஏற்ற தண்டனை அழிவு அவர்கள் மேல் வரும் என்று அறிவிக்கும்படி அனுப்பினார். தீர்க்க தரிசியின் செய்தியின் உக்கிரம் இஸ்ரேலின் 10 கோத்திரத்திற்கு விரோதமாக விழுந்தது. ஆனால் காரியத்தை சொல்லுகிற தெய்வீக முறை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தீர்க்க தரிசியின் செய்தி பக்கத்து நாடுகளில் இருந்து ஆரம்பித்தது. 1, வடபுறத்தில் உள்ள சிரியாவின் தலைநகர் தமஸ்குவிற்கான தெய்வ தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2, மேற்கே உள்ள பெலிஸ்தியர்கள். 3, வடமேற்கில் உள்ள தீரு தேசம். 4, தெற்கில் உள்ள ஏதோமியர்கள். 5, கிழக்கே அருகில் உள்ள அம்மோனியர்கள். 6, தெற்கில் உள்ள மோவாபியர்கள். 7, தெற்கில் உள்ள யூதர். கடைசியாக தீர்க்க தரிசியின் செய்தியின் மையம் 10 கோத்திரத்தார்களாகிய இஸ்ரேல் ஆகும். அவரது செய்திக்கு இஸ்ரேல் ஜனங்களின் கவனத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். முதலில் சுற்றிலுமுள்ள அவர்களது எதிரிகளின் மேல் வருகிற துன்பங்களை பற்றிய வார்த்தைகள் இருந்தன. அவர் கூறின தேசங்களின் வட்டம் குறைய குறைய தீர்க்க தரிசியின் சாட்சியம் விசேஷமாக அவர்களுக்கு எதிராக இருந்தது. இது அவர்களது கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கும் என்று நிச்சயப்படுத்துகிறோம். ஆரம்பத்தில் உண்மையான தீர்க்க தரிசி என்று ஆரவாரித்த அவர்கள் முடிவாக அவருக்கு எதிராக பற்களை நரநரவென்று கடித்தார்கள். இஸ்ரேலை பற்றிய இந்த கண்டனம் 3:6 மற்றும் ஆமோஸ் 7:9-17 காணப்படுகிறது. ராஜ்யபாரம் விழப்போகிறதை தீர்க்கதரிசி வெளிப்படையாக சொல்ல சென்றிருந்த போது பெத்தேலின் ஆசாரியனான அமத்தியா குறுக்கிட்டு தன் சுய தேசத்துக்கு ஓடி போகும்படி ஆமோஸை கட்டளையிட்டான். ஆனால் ஆமோஸ் பரிசுத்த ஆவியின் விசேஷித்த வல்லமையின் கீழ் குறிப்பிட்ட செய்தியை அறிவிக்கும் வரை தன் நாட்டுக்கு திரும்பி செல்ல மறுத்துவிட்டார். இன்னும் இஸ்ரேலுக்கு வரும் தண்டனையை குறித்து கூறி ஆசாரியனின் வீட்டை பற்றிய சில தீர்க்க தரிசனங்களையும் கூறினார். மாறிய நிலைமைகள், மாறிய முறைமைகள். ஆமோஸின் இந்த அனுபவத்திலிருந்து நாமும் தற்காலத்தில் ஒரு பாடத்தை பெறலாம். கர்த்தர் இது போல செய்தியை இனிமேல் கொடுக்க மாட்டார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். நிலைமைகள் மாறியுள்ளன, சூழ்நிலைகள் மாறியுள்ளன. பழங்காலத்தில் தேவன் பயன்படுத்திய முறைமைகளை தற்காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவதில் பயன்படுத்துவதில்லை. இந்த தீர்க்க தரிசனங்களை மதித்து அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு கூறுகிற போது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21 வசனம்.
தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 1 பேதுரு 1:12 தெய்வீக வல்லமையின் கிரியைகளும் நிலைமைகளும் மாறுபட்டிருப்பதனால் காது உள்ளவர்கள் கேட்கும்படி வசனத்தை போதிப்பது நம்முடைய வேலையாகும். பழங்கால தீர்க்க தரிசனங்கள் மற்றும் சாட்சியங்கள் மேல் கவனத்தை செலுத்தி யாருக்காக இந்த தெய்வீக திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கு அதை அறிய பண்ண வேண்டும். இஸ்ரேலருக்கு இதில் எந்த துரோகமும் இல்லை. யாராவது தற்காலத்தில் எலியாவையோ அல்லது ஆமோசையோ அல்லது மற்ற பழங்கால தீர்க்க தரிசிகளையோ பின்பற்றினால் தெய்வீக சித்தம் மற்றும் செய்தியை பொறுத்தவரை முற்றிலுமாக அது ஒரு தவறான எண்ணத்தை குறிப்பிடுகிறது. இது புத்தி சுவாதீனம் இல்லாததை குறிப்பதாக கூட யூகிக்கப்படக்கூடும். அப்போஸ்தலர் பவுல் அறிவிக்கிறது போல நமக்கு தெரிந்தவைகளை பேசுகிறோம், முற்காலத்தில் நமக்காக சொல்லப்பட்ட புத்திமதிகளை உறுதி செய்கிறோம். தீர்க்க தரிசி அந்த செய்தியை கொடுப்பதற்கு அவரை கர்த்தர் வழி நடத்திய முறைமையில் நமக்கு நல்ல ஒரு பாடம் இருக்கிறது. நமது கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருக்கு ஊழியம் செய்யும் முறைமைகளை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு ஓரளவுக்கு சலுகைகளை தருகிறார். ஆனாலும் நாம் சர்பத்தை போல ஞானம் உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடமற்றவர்களாகவும் இருக்கும்படி நமக்கு புத்திமதி கூறுகிறார். அவர் நம்மை விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக அவருடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஜாக்கிரதையை கடைபிடிக்கிற அளவுக்கு தக்கதாக பரிசுகளை வாக்குத்தம் பண்ணுகிறார். தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட தாளந்துகள் மற்றும் ராத்தல்களை ஞானமாக பயன்படுத்தியதற்கு தக்கதாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது பரிசுகளை பெறுவார்கள். சந்தர்ப்பத்தை போல ஞானமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற நமது ஆண்டவரின் கட்டளைக்கேற்ப நமது சுதந்திரத்தை அபியாசப்படுத்துவோமாக. அதோடு விரும்பத்தகாத பயங்கரமான காரியங்களை பற்றிய தீர்க்கதரிசியின் செய்தி கவனிப்போமாக. அவைகள் உண்மையாகவும் கேட்பவர்களின் கவனத்தை திருப்பத்தக்கதாகவும் இருந்தன. அப்போஸ்தலர் பவுல் அதே ஞானத்தை அபியாசப்படுத்தி தம்மால் கர்த்தரை பற்றிய அறிவுக்கு கொண்டு வரப்பட்டவர்களுக்கு அதை தெரிவித்தார். அவர் கூறியதாவது, உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலேயே உங்களை பிடித்தேனாம். அதாவது உங்கள் இருதயத்தை மிகவும் கவரும் அளவுக்கு நான் விஷயங்களை உங்களுக்கு அளித்தேன். எனினும் சத்தியம் இல்லாததை அவர் கொடுக்கவில்லை. சத்தியமானது ருசிகரமாகவும் அல்லது பிடிக்காததாகவும் அறிவிக்கப்படலாம். கர்த்தாவே கர்த்தாவே என்று எல்லாரும் சொல்லவில்லை. இன்னொரு பாடம் ஆமோசின் செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த செய்திக்கு விரோதமாக மத காரியங்களில் ஈடுபட்டிருந்த ஆசாரியர்கள் எழும்பினார்கள். இதே போலவே நமது கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர்களுடன் இருந்தது. ஆசாரியர்களும் மத போதகர்களுமே சுவிசேஷத்தின் தூய்மைக்கும் உண்மைக்கும் பிரதான எதிரிகளாக இருந்தனர். இதையே நம் நாட்களிலும் எதிர்பார்க்க வேண்டும். அறிவிக்கப்படுகிற சத்தியத்தின் தூய்மையை பொறுத்து எப்பொழுது எதிர்ப்பு எழும்பும். அதுவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களே பிரதான எதிர்ப்பாளர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவ பக்தியில் குறைவுபட்டிருப்பார்கள். இஸ்ரேலர்கள் தேவன் பக்கம் திரும்பி அவருக்கு இசைவாக வந்தால் அந்த அழிவை தடுக்கலாம். இல்லையெனில் அதை எதிர்பார்க்க வேண்டும் என்ற தீர்க்க தரிசியின் வேண்டுகோளில் நமது பாடம் இருக்கிறது. அந்த காலத்தின் சரித்திரம் யூதருக்கு மாத்திரமல்ல 10 கோத்திர ராஜ்யத்திற்கும் ஒரு செழுமையான காலமாக இருந்தது. அந்த செழுமையானது பூமிக்குரியதாக இருந்தது. செல்வமானது பணக்காரர்கள் மற்றும் கனவான்களிடம் குவிந்திருந்தது. அவர்கள் ஏழைகளை அநீதியாக நடத்துகிறார்கள் என்றும் இது நிமித்தம் அவர்களுக்கு துன்பம் வரும் என்றும் கர்த்தரை தேடுகிறது மட்டுமே அவர்கள் தேசத்தில் வாழ்வதற்கான ஒரே வழி என்றும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு எச்சரிப்பு செய்தார். அவர்கள் உதவியை பெத்தேல் அல்லது கில்கால் அல்லது பெயர்செபாவில் உள்ள மத அமைப்புகளை நாடுவது வீணாயிருக்கும், ஏனெனில் அவை கலங்கப்பட்டிருந்தன. தீர்க்கதரிசி கூறியது போல இந்த அமைப்புகள் அனைத்தும் அந்த ஆபத்தில் அழியவிருந்தன. கர்த்தரோ நேர்மையான இருதயத்தை தேடுகிறார். இல்லை என்றால் யோசேப்பின் வீட்டாரை அக்கினை விழுங்குவது போல அழிக்கும். 10 கோத்திர ராஜ்யத்தார் இங்கே யோசேப்பின் வீட்டார் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் எப்பிராயீம் மற்றும் மனாசே கோத்திரத்தார் தேசத்தில் பலத்திருந்தார்கள். ஆகையால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் யோசேப்பின் குடும்பத்தாராகிய 10 கோத்திரத்தார் அழைக்கப்படுவார்கள்.
தீர்க்கதரிசி அவர்கள் ஆபத்தில் இருந்ததற்கு காரணமாக அவர்களது தவறுகளை குறிப்பிட்டு கூறுகிறார். அவர்களது நீதிமன்றத்தில் நீதி காட்டப்படவில்லை. அவர்களது நீதிமன்றத்தில் நீதியின் கனிகளுக்கு பதிலாக ஏழையாக இருந்தால் கசப்பை ஏமாற்றத்தையே பெற்றார்கள். அவர்கள் நீதியை பூமியின் கீழ் தாழ தள்ளினார்கள். நியாயம் என்பது பிரதானமானதாக கவனிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசி மேலும் கூறியது போல லஞ்சம் மிதமிஞ்சி இருந்தது. செல்வமும் சக்தியும் மற்றும் செல்வாக்கும் கிட்டத்தட்ட எதையும் நிறைவேற்ற முடிந்தது. இதிலிருந்தே மாறி விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடம் திரும்பினால் மட்டும் நடக்கும். தெய்வீக வல்லமையை யோபு 9:30 சொல்லப்பட்ட அதே மொழியில் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். கர்த்தர் அருமேனையும் மிருக சிரிஷத்தையும் உண்டாக்கினவர் என்றும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்றும் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர் பூமியின் மேல் பருவ காலத்தில் ஊற்றுகிறார் என்றும் தீர்க்கதரிசி குறிப்பிட்டு கூறுகிறார். இந்த மகா தேவன் தான் அவர்களுக்கு தேவை. மற்ற அனைத்தும் அவருக்கு எதிராக ஒன்றும் இல்லாமற் போகும். கர்த்தர் தரித்திரர்களையும் ஏழைகளையும் கவனிக்கிறார். தேவனுடைய வல்லமை எளியவர்களுடனும் ஒடுக்கப்பட்டவர்களுடனும் இருக்கிறது என்று வசனம் 9 கூறுகிறது. இது பலமுள்ளவர்களுக்கும் வல்லமை உள்ளவர்களுக்கும் எதிரான அழிவை குறிக்கிறது. அவர்கள் கண்டனத்தை வெறுக்கிறார்கள், நீதியை வெறுக்கிறார்கள். அவர்கள் அநீதியை கண்டனம் பண்ணுகிறவர்களை எதிர்க்கிறார்கள். வசனம் 11:12 அநீதி அபியாசப்படுத்தப்படுவதையும் அது நிறுத்தப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறது. வசனம் 13 அந்த காலத்தில் இஸ்ரேலரில் சிலர் பொதுவான இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர்கள் குறைவாக இருக்கிறபடியால் அவர்கள் உறுதியற்றவர்களாயும் அமைதியாக இருக்க வேண்டியவர்களாயும் இருந்தார்கள் என்றும் கூறுகிறது. ஏனெனில் அது தீமையின் நாளாக இருந்தது. துன்பப்பட்டவர்கள் காப்பாற்றப்படாமல் இன்னும் துன்பப்பட்டார்கள். ஆனால் ஆமோஸ் கண்டனத்தை தெரிவிக்கும்படி கர்த்தரால் விசேஷமாக அனுப்பப்பட்டபடியால் அவர் அமைதியாக இருக்க முடியாது. தைரியத்துடன் அந்த செய்தியை கொடுப்பதே விவேகமானதாக இருக்கும். இதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமோஸின் இடத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் அநீதியை அபியாசப்படுத்துகிற பொது அதிகாரிகள் முதலானவர்களை வெளியரங்கமாக கண்டிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் என்ன செய்தாலும் விவேகம் ஞானம் ஆகியவைகளை பயன்படுத்த வேண்டும். தற்காலத்தில் நம்முடைய வேலை தேசங்களை கண்டிப்பது அல்ல, நமது நல்ல கிரியைகளை மற்றவர்கள் காணும்படி செய்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நமது வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும். நமது கர்த்தர் ஜாதிகளை கண்டனம் செய்வார், அவர்களது பெருமையை தாழ்த்துவார், வல்லமையுள்ளவர்களை அவர்களது நிலைகளிலிருந்து கீழே தள்ளி போடுவார், ஏற்ற காலத்தில் தாழ்ந்தவனை உயர்த்துவார். இப்படியாக நமது கர்த்தர் அறிவிக்கிறார். அவர் தமது பிள்ளைகளுக்கு கூறுவதாவது, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:8 தீர்க்கதரிசி சொல்கிறதை கேட்கிறவர்கள் முழுவதுமாக சீர்திருந்த வேண்டும். தீமையை தேடாமல் நன்மையை தேட வேண்டும். பாவத்தை வெறுத்து நீதியை சிநேகிக்க வேண்டும் என்ற புத்திமதியோடு இந்த பாடம் முடிகிறது. அவர்கள் இவைகளை செய்தால் தாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கூறிக்கொண்டபடி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உண்மையில் தங்களுக்கு உரியதாக்கி கொள்வார்கள். தேவனுடைய தேவைகளை உறுதிப்படுத்தினால்தான் அவர்களது உரிமை கோரல் பொருத்தமாக இருக்கும். வேறு வழியில் இதை பெற முடியாது. கர்த்தருடைய ஒழுங்குகள் மற்றும் தேவைகளுக்குள் வந்தால் அவர்களுடன் அவர் கிருபையாக இருப்பார். இல்லை என்றால் முன்னுரைக்கப்பட்ட தண்டனைகளையும் அடிகளையுமே எதிர்பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஒரு நிழலான தேசம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஆமோசின் தீர்க்க தரிசனத்துடன் இணைந்துள்ள எதுவும் அவருக்கும் அவரது காலத்தின் ஜனங்களுக்கும் பரந்த அளவில் பொருத்தமுடையதாக இருப்பதை காட்டிலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்பதை நாம் சரியானபடி அதிகமாக ஆராய்ந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் பேதுருவின் வசனம் மற்றும் தீர்க்க தரிசனங்களில் உள்ள
மற்ற உதாரணங்களில் இதை எதிர்பார்ப்பதில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை என்ற சொல் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் இந்த அறிக்கையின் உண்மையான நிறைவேறுதல் புரிந்து கொள்ளப்பட்டது. மறுபடியும் அவர், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர் என்று கூறிய வசனத்தை தாவீதும் இஸ்ரேலின் ஜனங்களும் எவ்வளவு குறைவாக புரிந்து கொண்டிருந்தார்கள். தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் இந்த வசனம் கிறிஸ்துவை பற்றியும் மரணத்திலிருந்து அவரது உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசுகிறது என்பதையும் அறியவில்லை. ஆமோஸ் கூறிய வார்த்தைகள் யாருக்காக சொல்லப்பட்டது? அந்த ஜனங்கள் அதன் கருத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தில் உள்ள குறிப்பிட்ட சில அம்சங்கள் இந்த யுகத்தின் முடிவில் இருக்கிற பேரளவிலான இஸ்ரேலருக்கு இன்னும் அதிக அளவில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். திறமைசாலிகள் பூமியில் தீமையை முன்னமே தெரிவித்தார்கள். நியாயம் தெருக்களில் விழுந்துவிட்டது. நீதி நுழைய முடியாது என்று சொல்வது நமக்குரியது அல்ல. ஏழைகள் மிதமின்றி நசுக்கப்படுகிறார்கள் அல்லது வரி விதிக்கப்படுகிறார்கள் அல்லது கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதும் நமக்குரியதல்ல. மாறாக கிறிஸ்தவ மண்டலத்தின் நீதிமன்றங்களில் நீதிக்குரிய காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தாராளமாக நாம் கூறலாம். எப்படி ஒரு சாதாரண மனிதன் அநேக நீதியான ஞானமான சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கொண்டு வருகிறான் என்று சில சமயங்களில் நாம் வியப்படைந்திருக்கிறோம். அநீதியும் அநியாயமும் இப்பொழுது அதிகமாக தனிப்பட்ட தீமையின் மூலமாக அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாறிப்போன நிலைமையின் மூலமாக ஆகும். புது யுகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவது தனிப்பட்டவரது சுயநலத்தின் அடிப்படையிலான சமூக சூழ்நிலையின் கீழ் ஆகும். இந்த நிலைமை சிலரை பெரிய செல்வந்தர்களாகவும் அநேகரை ஏழைகளாகவும் ஆகும்படி கிரியை செய்யும் என்று நாம் பயப்படுகிறோம். ஒரு காலத்தில் சட்டப்பூர்வமாக செய்யும் பொழுது சட்டத்தின் கீழ் நியாயமாக இருந்தது. தற்காலத்தில் உலகத்தின் வல்லமை மற்றும் நிதி கட்டுப்பாட்டை மிக சிலரின் கைகளில் வைத்து பெரும் கஷ்டத்திற்கு கிரியை செய்கிறது. உண்மைதான், அந்த சில திறமைசாலிகள் அவர்களது தேவைகளிலும் நடத்தைகளிலும் இன்னும் மிதமானவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இன்னும் பெருந்தன்மையுள்ளவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வேத வாக்கியங்கள் இது நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அவர்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அவர்களது வல்லமையை மனுக்குலத்திற்கு பெரும் துன்பத்தை கொண்டு வரவும் அவர்களை எந்திர கல்லில் அரைக்கும்படியாகவும் பயன்படுத்துவார்கள். இந்த கோணத்தில் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களால் நன்றாக மதிக்கப்படும். ஆனால் வல்லமை மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆமோஸ் அல்லது வேறு யாருடையதையும் கேட்க தீர்மானிக்கவில்லை என்பதை நாம் நிச்சயிக்கலாம். வேதம் எல்லா இடங்களிலும் கூறுவது போல யாதொரு ஜாதியாரும் உண்டானது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்தின் காலத்தில் கிறிஸ்தவ தேசங்கள் சடுதியாய் கவிழ்க்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த போரில் அருமீனையும் மிருக சிரீஷத்தையும் உண்டாக்கின கர்த்தர் பலவான்களுக்கு எதிராக கெடுக்கப்பட்டவர்களை பலப்படுத்துவார். அராஜகத்தில் கெடுக்கப்பட்டவர்கள் பலவான்களுக்கு எதிராக எழும்புவார்கள். வசனம் 9. ஆமோசின் தீர்க்க தரிசனத்தின் முடிவில் இஸ்ரேலின் மீட்பையும் மனுக்குலம் முழுவதும் புறஜாதிகளும் சேர்த்து அக்காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்றும் கூறுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு அப்போஸ்தலர் யாக்கோபு எருசலேம் ஆலோசனை கூட்டத்தில் இப்படியாக கூறுகிறார். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் சீர்படுத்தி அதை செம்மையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:16-17 வசனங்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில் நாம் வாழ்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் உலகில் ஸ்தாபிக்கப்படுதலின் கீழ் இஸ்ரேலர் இழந்ததை திரும்ப பெறப்போகிறார்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம்
ஒரு காலத்தில் தாவீது ராஜாவால் நிழலாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் உண்மையான ராஜ்யம் பிரியமானவராகிய மகா தாவீது ராஜாவால் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. மிகுந்த அனுகூலமான சூழ்நிலைகளில் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த பரலோக ராஜ்யத்தின் கீழ் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறையும்படிக்கு மற்ற மனிதர்களும் கர்த்தரை தேடும்படிக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.